ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாறை மீன் குழம்பு. அதுக்கு வந்து மீனை வந்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமான மீனை தான் எடுத்து வந்து நான் குழம்புக்கு போட போகிறேன். மீதி உள்ளதை ஃப்ரை பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து அதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு புளி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மண்சட்டியில் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து, வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வந்து மீனை வந்து துண்டு பகுதி தனியாகவும் தலைப்பகுதி தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த துண்டு பகுதியை வந்து அந்த வதக்கின வெங்காயத்தோடி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா போட்டு வதக்கி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கு பிறகு அந்த தலைப்பகுதியை வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட வந்து அந்த கரைச்சி வச்சுருக்க புளியையும் 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறவு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா குழம்ப கொதிக்க விட்டுடலாம். இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தலையில் உள்ள சாறுலாம் இறங்கி அந்த குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அந்த குழம்புல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரம் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கு பிறகு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த குழம்புல வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த அந்த மீன் துண்டை உள்ளே போட்டு அதோடி அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காயையும் போட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடணும். அதாவது மீன் துண்டு மீன் போட்ட பிறகு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த மீன்லாம் உடஞ்சிரும். அப்புறம் அது நல்லா குழம்பு கொதித்த உடனே அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு ரெண்டாவது அதை 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.